அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால், எதிரிகள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய உடலில் உணவு மூலமாகவோ அல்லது குடிக்கக்கூடிய பானங்கள் மூலமாகவோ விஷத்தன்மை உடைய சில வேர்கள் மற்றும் மூலிகை சாறுகளை கலந்து கொடுத்து உங்கள் உடம்பில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், அந்த பாதிப்பினை நீங்கள் எவ்வளவு மருத்துவம் செய்து பார்த்தாலும் சரி செய்ய முடியாது. அதுபோன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது. நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உடன் இருந்தவர்களே ஏதாவது ஒரு காரணத்தினால் எதிரிகளாக மாறும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நபரை பாதிக்க வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தில் அவருடைய உடலில் விஷம் ஏறும் வகையில் தவறான சில செய்கைகளை செய்து பாதிப்படைய செய்துவிட்டு விலகியிருப்பார்கள். இது போன்ற பாதிப்புகள் தவறான பெண்களுடன் பழக்கம் இருக்கக்கூடிய வசதி படைத்த ஆண்களுக்கும், அதே போன்று வசதி படைத்த அல்லது நன்றாக இருக்கக்கூடிய பெண்களுடன் பழகக்கூடிய சில தீய ஆண்களாலும் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பை நீக்கியும் ஏறிய விஷங்களை இறக்கவும் உதவக்கூடிய இயற்கை தந்த அதிசக்தி வாய்ந்த மூலிகை. இந்த மூலிகையானது கெட்டவர்கள் கையில் கிடைக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினால் இதை கெட்டதை வெட்டி மூலிகை என்று சொல்வார்கள். இந்த கெட்டதை வெட்டி மூலிகையானது பாலபாடம் கற்று பரம்பரையாக இது போன்ற மூலிகைகளை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வழியாக மட்டுமே தெரியப்படுத்தப்படக்கூடிய மூலிகையாகும். இந்த கெட்டதை வெட்டி மூலிகையை முறைப்படி ஆடி அமாவாசை தினத்தில் மட்டுமே எடுக்க வேண்டும். எடுக்கக்கூடிய இந்த மூலிகையை மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி படையலிட்டு அசைவ பலி கொடுத்து வசதிக்கு தகுந்தாற்போல் கருப்பு நிற கோழியோ அல்லது கருப்பு நிறமுடைய ஆட்டினையோ பலி கொடுத்து மட்டுமே இந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய இந்த கெட்டதை வெட்டி மூலிகையை நன்கு உலர்த்தி பொடி செய்த பிறகு சலித்து தனியாக பத்திரப்படுத்தி வைத்து எடுத்த மூலிகை பொடியை இறுக்கமான பாட்டிலில் போட்டு அடைத்த பிறகு வெயிலில் 2 மணி நேரம் மட்டும் எடுத்து வைத்து அதன் பிறகு வெயில் படாத இடத்தில் வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய கெட்டதை வெட்டி மூலிகையின் பொடியானது தேன், பால், வெந்நீர் இந்த 3 மட்டுமே கலந்து சாப்பிடப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 வேளை, அதாவது காலை மற்றும் இரவு, இந்த 2 வேளைகளில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து சாப்பிட்டு வர குறைந்தபட்சம் 11 நாளிலிருந்து 21 நாட்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடலில் எதிரிகளால் உங்களுக்கு தெரியாமல் உள்ளே செலுத்தப்பட்ட அல்லது உணவு குடிக்கக்கூடிய பானங்கள் வழியாக உள்ளே சென்ற அந்த விஷத்தின் தன்மையானது முறிந்து உங்கள் உடம்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முழுவதும் விஷம் வெளியில் வந்த பிறகு நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பிவிடுவீர்கள். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய விஷமானது அதிக நாட்கள் ஆக ஆக ஒரு நபருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்னம்பிக்கை என்பது போய்விடும். தற்கொலை எண்ணங்கள் தோன்றும். எவ்வளவு பணம் காசு இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திடீர் திடீரென தற்கொலை எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கும். இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் கெட்டதை வெட்டி மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி இந்த மூலிகையை பொடி செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இது போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த பொடியினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள்.
மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.